Welcome to Kulanji Appa IAS Academy. Friends, in the video, November 5th தேதிக்கான kind of Islam பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். Friends, இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் இந்த 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டுருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா நீங்கள் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலகின் மிக மலிவான உற்பத்தி விலை காணப்படும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதுக்கான ஆன்சர் இந்தியா. ஆம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை பல்வேறு நாடுகளில் பண்ணும்போது எந்த நாட்டில் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான காசில் அதை பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். ரொம்பவே கம்மியான காசில் நம்ம இந்தியாவில் பண்ண முடியுது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்குது அப்படிங்கிற பட்டியல் இருக்குது. இதில் முதல் மூன்று தான் ரொம்ப முக்கியமானது. இதில் முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா, இரண்டாவது இடத்துல இருக்கிறது சீனா, மூன்றாவது இடத்துல இருக்கிறது வியட்நாம். இந்த ரிப்போர்ட் யாருடையது அப்படின்னா, யூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற வலைதளத்துடைய ரிப்போர்ட். அதுவே உலகில் மிக சிறந்த நாடுகள் இதெல்லாம் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்டுமே வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது சுவிட்சர்லாண்ட், இரண்டாம் இடம் பிடித்தது ஜெர்மனி, மூன்றாம் இடம் பிடித்தது வந்து கனடா. நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 31வது இடம் வந்து கிடைத்திருக்கு. அப்புறம் உலகின் மிக சிறந்த நாடுகளில் கடைசி இடத்துல இருக்கிற நாடுகள் இதெல்லாம் அப்படின்னு பாருங்கள். இதில் 85வது இடத்துல இருக்கிறது பெலாரஸ், 84வது இடத்துல இருக்கிறது உஸ்பெகிஸ்தான், 83வது இடத்துல இருக்கிறது ஈரான். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்தந்த நாடுகள்லாம் ரொம்பவே மோசமான நாடுகள் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, 2021-22 இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் நடுத்தர வர்க்கத்தினர்? இதுக்கான ஆன்சர் 31%. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னா, இப்போது இந்தியாவில் மொத்த மக்களில் எத்தனை பேர் வந்து எத்தனை சதவீதம் பேர் வந்து மிடில் கிளாஸ் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. 31%. இதை நம்ம இப்படி கூட சொல்லலாம் எப்படின்னா, மூன்றில் ஒரு இந்தியர் வந்து மிடில் கிளாஸாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது. 2004-05 மக்கள் தொகையில் மிடில் கிளாஸ் வந்து 14% தான் இருந்தோம். அதுவே 2021-22 மக்கள் தொகையில் 31% இருக்கிறோம். ஓகேவா, இது 2047 ஆண்டில் இரட்டிப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது டபுள் ஆயிரும், அதாவது 62% ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியாவில் பணக்காரர்களுடைய எண்ணிக்கை 18 லட்சமாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் யாருடையது அப்படின்னா, இந்தியாவின் நுகர்வோர் பொருளாதாரம் குறித்த மக்கள் ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய ரிப்போர்ட். இங்கிலீஷில் இதை பிரைஸ் அப்படிம்பாங்க. ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, பீப்புள் ரிசர்ச் ஆன் இந்தியாஸ் கன்சியூமர் எக்கனாமி அப்படிங்கிறது. ஓகே, இவங்களே தான் இந்தியாவில் எதெல்லாம் பணக்கார மாநிலங்கள் அப்படிங்கிறதுக்கான பட்டியலாம் வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது மகாராஷ்டிரா, இரண்டாவது இடம் பிடித்தது டெல்லி, மூன்றாவது இடம் பிடித்தது குஜராத். ஓகே, அடுத்தது, இந்த ஆண்டுக்கான அனுராத் புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் அப்துல் கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா, நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதியான அப்துல் கலாம் அவர்களுக்கு தான் இப்போ அனுராத் புரஸ்கார் விருது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் அனுராத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு தனியார் சேவை மையம் தான். இதை சுவாமி ஆச்சாரியா துளசி அப்படிங்கிறவர் 1947 ஆண்டு தொடங்கியிருந்தார். இந்த அமைப்பை இப்போ ஜெயின் சமூகத்தினர் வந்து நடத்துகிறாங்க. இந்த அனுராத் விருது பற்றி பார்த்தீங்கன்னா, பொது சேவைகளில் சிறந்து விளங்குவாங்கல்ல அந்த மாதிரிப்பட்ட தலைவர்களுக்கு வழங்குகிற ஒரு விருது இது. அடுத்தது, மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் வெளியிடப்படும் செயல்திறன் தரக்குறியீடு பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் கேரளா. ஆம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். ரொம்ப டீப்பாக பார்த்துங்க, ரொம்ப கிளியராக பார்த்துங்க. என்ன அப்படின்னா, நம்ம மத்திய கல்வி அமைச்சகம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, எந்தெந்த மாநிலங்கள் எல்லாமே கல்விக்காக சிறந்த பங்களிப்பு ஆற்றுறாங்க, நிறைய காசு அதில் ஒதுக்கி அதை நல்லா சிறப்பாக முன்னேற்றுறாங்க அப்படிங்கிறது தான். இதில் வந்து மொத்தமாக 1000 புள்ளிகள் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்க. இதை லெவல் 1லேருந்து லெவல் 10 வரைக்கும் பிரித்து வைக்கிறாங்க. அப்படி 10 லெவல் இருக்கும். இதில் லெவல் 1 அப்படின்னா என்னென்னா, 1951 மார்க்கு மேலே பெற்ற மாநிலங்களை குறிக்கும். ஓகேவா, இது வரைக்கும் எந்த மாநிலமே இந்த லெவல் 1 சிறப்பு அந்தஸ்து வந்து பெற்றது கிடையாது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, லெவல் 2ல கேரளா வந்து முதலிடத்தில் இருக்குது. கேரளா வந்து 1928 மார்க் வந்து எடுத்து லெவல் 2ல இருக்குது. ஓகேவா, லெவல் 2ல கேரளாவை தவிர பஞ்சாப், சண்டிகர், மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம் இந்தந்த மாநிலங்கள் கூட இருக்குது. நம்முடைய தமிழகம் பார்த்திங்கன்னா லெவல் 3ல தான் இருக்குது, மூன்றாம் தர நிலையில் இருக்குது.
கடைசி இடத்துல இருக்கிறது அருணாச்சல பிரதேசம், அது 7ஆம் தரநிலையில இருக்கு. அப்போ 8, 9, 10 எல்லாம் அப்படின்னா அந்த அளவுக்கு எந்த இது வரைக்கும் எதுவுமே மோசமாக போகலை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வடகிழக்கு இந்திய அழகு போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஐரீன் டாக்கர். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியா, அதாவது நம்ம இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதிகளில் இருக்கிற சில மாநிலங்கள், மேகாலயா, அப்புறம் மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, இந்த மாதிரிப்பட்ட மாநிலங்கள் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநிலங்களுக்கு இடையே ஒரு அழகி போட்டி நடத்தியிருக்காங்க. அதில் ஐரீன் டாக்கர் அப்படிங்கிறவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே, இவங்க மேகாலயாவை சேர்ந்தவங்க. இந்த போட்டி வந்து நாகாலாந்துடைய தலைநகரான கோஹிமாவில் நடைபெற்றது. இவங்க கிட்ட, அதாவது பொதுவாக அந்த அழகி போட்டியில் கலந்துக்கிட்டவங்க கிட்ட எல்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தலைவரை பார்த்து பேசணும், அங்கே உலகத்தில் இருக்கிற தலைவர்களை பார்த்து பேசணும் அப்படின்னா என்ன பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது இளைஞர்களுடைய மனநலம், அப்புறம் அவர்களுக்கு ஏற்படுற மன உளைச்சல் குறித்து பேச வேண்டிய நேரம், எனவே அது குறித்து தலைவர்களிடம் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதுக்கான ஆன்சர் 2028. ஆம் ஃப்ரெண்ட்ஸ், 2028வது ஆண்டுக்குள்ளாடி பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய தமிழக அரசுடைய இலக்கு. ஓகே, இந்த பரந்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 கோடி மதிப்பில் 2028வது ஆண்டுக்குள்ளாடி விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. 4,700 ஏக்கர் பரப்பளவில் இந்த விமான நிலையம் அமைக்கப்படும். இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்காக நம்ம 100 ரூபாய் முதலீடு பண்ணோம் அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு 328 ரூபாய் தமிழகத்திற்கு வருமானமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, 2022 அக்டோபர் மாதம் இந்தியாவில் அதிக வேலை வாய்ப்பின்மை உள்ள மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் ஹரியானா. அவன் ஃப்ரெண்ட்ஸ், போன மாதம் நிலவரம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமாக வேலை வாய்ப்பின்மை இல்லாமல் இருக்கிற மாநிலம் எது அப்படின்னா ஹரியானா, அதாவது அதிகமாக நிறைய பேருக்கு வேலை இல்லாத மாநிலம் எது அப்படின்னா ஹரியானா தான். ஓகே, இதில் முதலிடத்தில் இருக்கிறது ஹரியானா, 2வது இடத்துல இருக்கிறது ராஜஸ்தான், 3வது இடத்துல இருக்கிறது ஜம்மு காஷ்மீர். இதில் குறைந்தபட்ச வேலை வாய்ப்பின்மை உள்ள மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம், அதாவது மத்திய பிரதேசத்தில் நிறைய பேருக்கு வேலை கிடச்சிடும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகே, இதுவே நம்ம மொத்த இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் வேலையின்மை வந்து 6.4% இருந்து 7.8% அதிகரிச்சிருக்கு. அதாவது செப்டம்பர் மாதத்தில் வேலைவாய்ப்பின்மை வந்து 6.4% தான் இருந்திருக்கு, ஆனால் அது அக்டோபர் மாதம் 7.8% அதிகமாக இருக்கு. அதுவே நகர்ப்புற வேலைவாய்ப்பின்மை பார்த்தீங்கன்னா 7.8% செப்டம்பரில் இருந்தது, 7.2% அப்படிங்கிற மாதிரி அக்டோபரில் குறைஞ்சிருக்கு. அதுவே கிராமப்புறங்களை பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் 5.8% இருந்த வேலைவாய்ப்பின்மை 8.04% அப்படிங்கிற மாதிரி அக்டோபர் மாதத்தில் அதிகமாயிருக்கு. ஓகேவா, இது யாருடைய ரிப்போர்ட் அப்படின்னா தேசிய பொருளாதார கண்காணிப்பு மையத்துடைய ரிப்போர்ட். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட். ஏன் அப்படின்னா இது மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனம். ஓகே, அடுத்தது, தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி வென்ற பதக்கம் எது? இதுக்கான ஆன்சர் தங்கம். ஆஃபன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தென்கொரியா நாட்டில் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் இந்திய ஆடவர் அணி போய் கலந்துக்கிட்டாங்க, தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் இந்தியா வெல்ற முதல் தங்கப்பதக்கம் இது. இதில் ஆண்கள் அணி அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சௌரவ் கோஷல், ரமித் டாண்டன், அபய் சிங் இவங்க எல்லாமே அடங்கினது தான் ஆண்கள் அணி. அதுவே இந்திய மகளிர் அணி வந்து வெண்கலப் பதக்கம் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா தென்கொரியா நாட்டில் தான் நடைபெற்றது. அப்புறம், பைஜூஸ் கல்வி நிறுவனத்தின் விளம்பர தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் லயோனல் மெஸ்ஸி. ஆஃபன்ஸ் இப்போ பைஜூஸ் அப்படிங்கிற நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான, சரி, அதாவது இந்தியாவை சார்ந்த ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய விளம்பர தூதராக லயோனல் மெஸ்ஸியை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, பைஜூஸ் நிறுவனத்தை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது 2011வது ஆண்டு தொடங்கப்பட்டது. இதை தொடங்கியவர் பைஜூ ரவீந்திரன் அப்படிங்கிறவர். இதோடைய தலைமையகம் வந்து கர்நாடகாவுடைய தலைநகரான பெங்களூரில் இருக்குது. இப்போது லயோனல் மெஸ்ஸி யார் அப்படின்னா இவர் அர்ஜென்டினாவை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற கால்பந்து வீரர். இந்த ஆண்டு கத்தாரில் ஃபிஃபா வந்து கால்பந்து போட்டி நடைபெற்றது, அதுலேயுமே பைஜூஸ் தான் ஸ்பான்சராக இருக்காங்க. ஓகே, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ், அதேமாதிரி பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பொறியியல் கல்லூரிகள்லேயும் இந்த, அதாவது நிகழ் கல்வியாண்டிலிருந்து முதல் மற்றும் 2ஆம் பருவத்தில் தமிழ் பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிச்சிருக்காரு. ஓகே,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் நேற்றுக்கு நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள், நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் படிச்சிடலாம், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.